இல்லக விளக்கது இருள் கடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமுதலர் திருப்பெருந்து ராமானுசாமியுடைய குருவர்களையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி உலகம் முழுவதும் இருக்கின்ற பெருமக்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கௌமாரம் வலையொலி பக்கத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தீபாவளி என்பது உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய பாரத மக்கள் இந்து மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு பெரும் விழாக்களிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது. நம்முடைய பாரத தேசத்திலே ஒவ்வொரு பகுதியிலேயும் இது பல்வேறு விதமான வழிபாடுகளாக விழாக்களாக இது கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே நம்முடைய தமிழகத்திலே இந்த வழிபாடு நரகாசுரனை வதைத்த நாளாக அந்த நாளை கொண்டாடுகின்ற ஒரு பெரும் விழாவாக தீபாவளியை கொண்டாடுகின்றோம். மற்றொரு வழக்கு இதற்குண்டு. தீப ஆவளி என்று சொல்வார். தீபங்களை வரிசையாக வைத்து வழிபாடு செய்வது தீபா அவளி என்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. இந்த நரகாசுரனுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது, நரகாசுரன் வராக அவதாரத்திலே வந்த திருமாலுக்கு பூமி தேவியிடம் தோன்றிய மகன். இவன் நீண்ட காலம் ஆட்சி செய்தான். ஆட்சி செய்கின்ற பொழுது அப்பொழுது மக்களையெல்லாம் துன்பப்படுத்தினான், பலரை சிறையெடுத்து துன்பப்படுத்தினான். இவனுடைய துன்பத்தை பொறுக்காத மக்கள் கண்ணனிடத்திலே அடுத்த அவதாரமாகிய கண்ணனிடத்திலே வந்து முறையிட, கண்ணன் தன்னுடைய அவதாரத்தின் நோக்கமாக நரகாசுரனை அழித்ததாக நமக்கு வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்படி நரகாசுரன் அழிக்கப்பட்ட நாள் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நாளாக நாம் இந்த தீபாவளியை கொண்டாடுகின்றோம். அவன் பலரிடத்திலே இருந்து பல பொருளை அபகரித்திருந்தான். அதையெல்லாம் பெற்ற கண்ணன் மற்றவர்களுக்கு அதை திருப்பிக் கொடுத்து அவனை கொன்றான். அப்படி கொள்ளுகின்ற பொழுது நரகாசுரன் கேட்டுக்கொண்டது, தன்னுடைய மகனை இந்த நாட்டினுடைய அரசராக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அந்த வழக்கத்தின்படியே அந்த நாள் அவனை அரசனாக ஆக்கி மக்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னதுதான் இந்த வரலாற்றினுடைய ஒரு உட்கருத்தாக இருக்கும். இது உட்கருத்தாக இருந்தாலும் கூட வழக்கத்திலே நாம் இந்த நரகாசுரனுடைய வரலாற்றை நாம் ஒரு நீதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு செல்வமோ ஆட்சி அதிகாரங்களோ அல்லது அழகாலோ இளமையாலோ நாம் செருக்குற்றிருக்கின்றது இதற்கொரு வரலாற்று நினைவாக இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவன் அறிவால், செல்வத்தால், அழகால், இளமையால், அதிகாரத்தால் மிக பெரும் சிறப்பை அடையலாம். ஆனால் அவன் அதை தவறாக பயன்படுத்தினால் மிக இழிநிலையை அடைந்து அழிந்து போவான். மிக குறிப்பாக ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் வேறு வகையான துறைகளில் செல்வாக்கு மிக்கவர்கள் தம் செருக்கால் அதிகாரத்தினுடைய மேன்மையின் காரணமாக பிறருக்கு துன்பத்தை ஏற்படுத்துவார். அதுவே அவருடைய அழிவுக்கு காரணமாக போய்விடும் என்பதை நாம் உணர வேண்டும். அதுதான் நரகன் பேராற்றல் வாய்ந்தவன், அளவிறந்த காலம் இந்த நாட்டிலே ஆட்சி செய்தான். அப்படி தன் வழியோடு பெரும் படை வழியும் பெற்றவன், இத்தனை சிறப்புகள் இருந்தும் அவன் தன் அதிகாரச் செருக்கால் செய்யத்தகாதனவற்றை செய்த பொழுது அவன் அழிந்து போனான் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய உண்மையாக இருக்கின்றது. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையாசையின் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லுவார். அதற்கேற்ப தீபாவளி பண்டிகை இந்தியா முழுவதிலும் கொண்டாடப்பட்டாலும் இதனோடு தொடர்படுத்தி கூறும் நரகாசுரனை மரபு தென்னாட்டில் மட்டுமே காணப்படுகின்றது. அவ்வாறு திருவோணத்திலே மாவழியை இணைத்து காண்பதும் கேரளத்தில் மட்டும் உள்ளது. இது ஒரு வெறும் திருவிழாவாக சடங்காக இல்லாமல் இது ஒரு நம்முடைய வாழ்விலே சமுதாய
ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய ஒரு படிக்கல்லாக இதை பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்கின்ற இந்த குணங்களால், இந்த ஆணவத்தினால் நாம் அழிந்து போய்கூடாது. மற்றவர்களுக்கும் நாம் வழிகாட்டுகின்ற மனிதனாக நல்லெண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்கேற்ப இது அருமையான ஒரு நீதியை குறிக்கின்ற ஒரு விழாவாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தீபாவளி அன்று நாம் உற்றார் உறவினர்களெல்லாம் கலந்து இனிப்புகளை பரிமாறி புதிய ஆடைகளை அணிந்து மகிழ்ச்சியோடு பாதுகாப்பான முறையிலே தீபாவளியை கொண்டாட வேண்டும். அந்த நாளிலே நாம் நம்முடைய அருளாளரெல்லாம் காட்டிய அருள் வழியிலே நின்று சைவ உணவுகளை புசித்து, ஏனென்றால் வள்ளுவப்பெருமான், வள்ளலார், வண்ணச்சரவர் போன்றவர்களெல்லாம் உணவிலே சொல்லுகின்ற பொழுது சைவ உணவினுடைய மேன்மை நமக்கு சொல்லி இருக்கின்றார். பிறரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும், பிற உயிர்களிடத்திலேயும் அன்பு காட்ட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் காட்டியிருக்கின்றார். ஆகவே தீபாவளி தினத்திலே அதிகாலையிலே எழுந்து நீராடி, அந்த நீரிலே கங்கை இருப்பதாக பாவித்து நீராடி புத்தாடைகளை அணிந்து நம்முடைய சமய சின்னங்களாகிய திருநீறு சந்தனங்களை எல்லாம் நெற்றியிலே பூசி பெரியவர்களை வணங்கி திருக்கோயிலுக்கு சென்று வணங்குவதோடு நம்மால் முடிந்த தான தருமங்களையும் செய்து எல்லாரோடும் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட வாழ்த்துகின்றோம்.